சூப்பராக இருந்தது சார். வெரி நைஸ் மூவி ஆக்சுவலாக. யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல போர் அடிக்கல சார். இந்தியன் 3 பார்த்தாலும் போர் அடிக்காது நமக்கு. சூப்பராக இருக்குது. ஜூனியர்ஸ்க்கு வெரி குட் மூவி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சாங் லாஸ்ட்டாக நேம் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருந்தேன். பட் தேர்ட் பார்ட்டெலாம் நாங்கள் அதை கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுறோம். எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, ஆனால் வந்துட்டு இப்போ மூவி வர மாதிரி இருந்தது. பட் டிசப்பாயின்ட்மெண்ட். ஆப்வியஸ்லி இந்தியன் படம் பார்த்துட்டா இந்தியன் 2 என்ன எதிர்பார்ப்போம், நல்லா போய் தான் பார்ப்போம். பட் தலைவலி வந்தது தான் மிச்சம். பிரம்மாண்டத்துல எல்லாம் குறை இல்லை, கதை இருக்கணும் இல்லையா, அதுதான் இல்லை, அதுதானே மெயின். பிரம்மாண்டம் இருந்து மட்டும் என்ன பண்றது, ஒண்ணுமே கனெக்ட் ஆகலைங்க. ரியாலிட்டியா இல்லை, இப்படி எல்லாம் இருந்தா இருக்க முடியுமான்னு தெரியல. யோசிக்க வேண்டிய விஷயம், முடிஞ்ச அளவுக்கு தப்பு பண்ணாம இருக்கணும். ஸ்டோரி லைனே இல்லை, வெறும் பிரம்மாண்டம்ன்றாங்க. பாட்டும் அந்த அளவுக்கு இதுவா இல்லை. இந்தியன் 1 தீம் லைனே இதுல மிஸ் ஆயிடுச்சு. படம் வேஸ்ட். ஏற மட்டும் தான் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோ தோணுது. பாட்டு ஒஸ்டின்னு சொல்ல மாட்டேன், கேட்சியாக இல்லை. ரெண்டு கடைசியில் இந்தியன் 3 போட்டானுங்க, அதே எப்போ வந்து பார்க்குறேன்னு தெரில. இது கதரல்ஸ் தான். இந்த படத்துக்கு லீட் கொடுத்துருக்காப்புல, நல்லா பார்க்கலாம். ஒரு தடவை படம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் என்னமோ சம்மந்தமெல்லாம் போச்சு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போச்சு என்னமோ. செம்மையாக இருக்குது, ஆனால் சம தூக்கம் வருது. எனக்கே புரியல தலைவர், 3 பார்த்தா புரிஞ்சிடும். இல்லை மொக்க மொக்க சூப்பர் இருக்கணும். டைம் பாஸ் ஆகும், நல்லா நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நல்லா இல்லை, அவ்வளோதான். ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. ஆவரேஜ் ப்ரோ, ஆவரேஜ் நல்லா இருக்குங்க. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லென்த் ஆகுது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ சூப்பர், ஆஸ் யூஷுவல். கட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் சின்ன சின்ன பாட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் நாங்கள் தேர்ட் பார்ட்டில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எல்லா சாங்குமே நல்லா இருந்தது. 5 சாங்குமே நல்லா இருந்தது. அது வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் எல்லாமே மூவிலேயே வந்துருச்சு. கமலஹாசன் சார் ஆக்டர், அவரை பற்றி என்ன சொல்கிறது, வேறு லெவலில் இருந்தது அவரோட ஆக்டிங் எல்லாமே. நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. 3 பார்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் பார்ட்டை விட 3 பார்ட் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கு. சான்ஸே இல்லை. ஏஆர் ரஹ்மான் மேலே அடுத்தது வந்துட்டார். எல்லா கெட்டப்புமே சூப்பராக தான் இருந்தது. எப்பவுமே அவர் ஆல் இந்தியா தானே. இந்தியன் 3 எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, அதுதான் எதிர்பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம், செகண்ட் ஓகே தான், ஓகேவாக தான் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு தான் சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போது அதோட சிமிலராக தான் இருக்குது இது. ஒன்று அதனால் ஒன்றும். சித்தார்த் சூப்பராக நடிச்சிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. அவரோட அந்த 6-pack சீன் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக எதிர்பார்த்தோம் சங்கர் சார் படம்னு சொல்லிட்டு. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. அந்தளவுக்கு இல்லை. நம்ம எதிர்பார்த்து போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. பட் நீங்கள் இந்தியன் 1 அளவுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. பட் ஓகே. ஆனால் பிஜிஎம்லாம் நல்லா தான் இருக்குது. அனிருத் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அப்படின்னு நினச்சி நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனால் எதுவும் சூட் ஆகலை. ஒரு எண்டிங்கே இல்லாத மாதிரி இருக்குது. மேபி இந்தியன் 3 நல்லாயிருக்கும். அவரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. அவர் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. மற்றபடி சித்தார்க்கு அங்கங்கே வர்றதுனால ரொம்ப இதாக இல்லை, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அப்படி தான் இருக்கு. ஓரளவு போகுது. அதுதான் எனக்கே புரியல. அது கமல்ஹாசனோட ஸ்பீச் மாதிரியே இருக்கு. அவரோட ஸ்பீச் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. பார்க்கலாம் பிரதர். மேபி பார்ட் 3 ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஏதோ பாதியிலே இதான மாதிரி இருக்கு. பட் பார்க்கலாம். பட் பார்ட் 3 நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கம்பேர்டிவ்லி. இல்லை அந்த செட்டிங்ஸ், அந்த ஐ மீன் போட்ட காஸ்ட் அதெல்லாம் ஓகே, அதுதான் இதாக இருக்குது. அதான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரே பாட்டில் முடிச்சிருக்கலாம். பட் கொஞ்சம் ரொம்ப கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போன மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே. பார்ட் 3 எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஒன்றும் ரொம்ப போர் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, ஒரு 20 மேலே. மற்றபடி ஓகே தான். ஓகே, ஸ்லைட் ஓகே. பட் ஏற ரொம்ப அளவுக்கு இல்லை. அந்த இந்தியன் படத்தில் இருந்த அளவுக்கு எதுவுமே அதான் அது மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இதாக இல்லை. ஏன்னா அந்த ஏரமான் பழைய அந்த இந்தியன் சாங்கில் வர்றதா தீம் அந்த எல்லாமே போட்டுட்ருக்காங்க.
மற்றபடி பெருசாக ஒன்று அந்த தாத்தா வராருசாங்க அது அது சும்மா கொஞ்சம் வருது அவ்வளோதான் மற்றபடி அது அவ்வளோ பார்க்கலாம் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் தான் பார்ப்போம் பார்ட் த்ரீல பார்த்தா ஒரு இது இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நல்லா போச்சு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ பட் ஆனால் நல்லா இருந்தது இல்லை எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போச்சு ஃபாஸ்ட்டாக செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ பட் ஆனால் நல்லா இருந்தது சாங் சூப்பர் அனிருத் தானே ஸோ சூப்பர் சூப்பராக இருக்குது ஆ ஆமாம் நிறைய பேர் இருந்தாங்க பட் ஆனால் நல்லா இருந்தது ரொம்பலாம் இதுன்னுலாம் சொல்ல முடியாது ஓகே பார்க்கலாம் ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் ஆனால் ஸ்லோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ பட் ஆனால் நல்லா இருந்தது ஆ கண்டிப்பாக ஆ பார்த்துருக்கேன் ஆ எமோஷன் ஓரளவுக்கு கனெக்ட் ஆகலை பட் அந்தளவுக்கு கனெக்ட் ஆகலை பட் ஓகே அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏதோ ப்ராப்ளி அந்த பொலிட்டிஷியன் ஏதாவது வருவார்னு நினைக்கிறேன் 2025 சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயர் ஸோ பார்க்கலாம் என்ன ஆ வானா விட்டு நான் தயவு செஞ்சு நாட்டு மார்க் யூனிஃபார்ம் தான் ப்ரோ கொஞ்சம் போர் அடிச்சது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ ஆ ஒரு